தரது சோறுல தம்பி. இம்ப்ரமேஷன், இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ்க்கு தேவையான முக்கியமான ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். ஹோம் மேக்கர்ஸ்க்கு தினம் தினம் பார்த்திங்கன்னா, அவங்க தலை மேலே வந்து உட்கார்ற ஒரே விஷயம் என்னென்னா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. அதாவது வீட்டை க்ளீன் பண்ணணும், துடைக்கணும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ப்ராப்ளமாக இருக்கும். வீட்டில் டெய்லி செய்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஈஸியாக பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வேக்யூம் கிளீனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இரோகா ஃபேப்ரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட பிராண்டு. க்ளீனிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வேக்யூம் கிளீனர்ஸ் வந்து நாங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம். அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் ட்ரை மட்டும்தான் இருந்தது. ஆனால் வேக்யூம் கிளீனர் பார்த்திங்கன்னா வெட் அண்ட் ட்ரை தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணோம். மாடல் பார்த்திங்கன்னா இரோகா ஃபோக்ஸு ஹீரோ க்ளீன் WD-X2 மாடல். இது கூட என்னென்ன ஆக்சசரிஸ் வந்திருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணோன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இதோட டஸ்ட் பேக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் டஸ்ட் பேக்கு. பாக்ஸில் தான் அந்த டஸ்டெல்லாம் போய் சேரும் உங்களுக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில், அதை வந்து கரெக்டாக அந்த லாப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த மோட்டரை எடுத்து அதில் கரெக்டாக பொசிஷன் பார்த்து கரெக்டாக வைக்கணும். நீங்கள் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ரெண்டு கிளிப் இருக்கும், அதாவது நாபு, அந்த நாபை வந்து லாக் பண்ணணும். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் வச்சு நீங்கள் லாக் பண்ணால் தான் லாக் ஆகும். அப்படி இல்லைன்னா திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு பாருங்கள், ரெண்டு பக்கம் லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனரோட வந்த ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எது எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது அதை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 மீட்டர் இருக்கும். அது நல்ல ஃப்ளெக்சிபிள், இது நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பலாம். அதை இப்போ அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வெறும் கிளிப்பு மாதிரி தான், நீங்கள் அப்படி லாக் பண்ணால் உள்ளே போய் லாக் ஆகிடும், திருப்பி மேலே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வரும். இது ஹோல்டர் பார்த்திங்கன்னா இது வந்து 5 ஆர்ம்ஸ் ஹோல்டர் தான். நீங்கள் எதில் வேணாலும் இதில் போடலாம், எந்த ரூமில் வேணாலும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் இண்டிகேட்டர் வரும். பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. எக்கோ, ஆக்டிவ், ஃபுல் ட்ராத் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்குது. இதில் இந்த மாதிரி அது வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு வருது. இதில் அது லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெட் லைட் வரும். ரெட் லைட் பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து டஸ்ட்டு ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த இண்டிகேட் காமிக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து அந்த பேக் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மொத்தம் 15 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெட் க்ளீன் பண்ணுறதும் இருக்குது, இதில் ட்ரை க்ளீனிங்கும் இருக்குது, ரெண்டுமே இருக்குக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பொருள் எது அதுக்கு யூஸ் பண்ணணுன்றதை பாருங்கள். இது வந்து கார்பெட் ப்ரெஷ்ஷு. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இது கார்பெட் ப்ரெஷ்ஷு. இந்த தரையில் கார்பெட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சோஃபா அந்த மாதிரி பெட்டு அந்த மாதிரி இது கூட இதில் க்ளீன் பண்ணலாம் நீங்கள். இது வந்து ஃப்ளோர் ப்ரஷ்ஷு உங்களுக்கு. இது வந்து நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, ஃபுல் ஃப்ளோரு டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன். இது இது வந்து உங்களுக்கு லென்த்து பார்த்தல, இப்போ கார்பெட் க்ளீன் பண்ணுறது, ஃப்ளோர் க்ளீனிங்கில் லென்த் பற்றல அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது அதுக்கு 2 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வேக்யூமில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க.
இந்த எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதுலேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு சில இடம்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வேக்கன்ஸில், பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஓஸில் வந்து எக்ஸ்டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ லென்த் வருது பாருங்கள். இந்த மாதிரி டூ பீஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு வந்து லென்த் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் தரையில் நின்றுட்டு இப்போ ஒரு ஒட்டரை அடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தரையில் நின்றுட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாச்மெண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸில் எல்லாம் டஸ்ட் இருக்குது, இந்த மூளை முறுக்குலாம் டஸ்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாஸ் பெட்லலாம் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். நீங்கள் நான் இதை எப்படி பண்ணோன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த கார்னர்ஸில் இருக்க இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுதுன்ட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் கையால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துக்கு இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்க சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சோஃபாஸில் போட்டுருவாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு வாட்டமாக இருக்கும். ப்ளஸ் இது ஒட்டர் அடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் இந்த கார்னர் எஜ்ஜிலலாம் எப்படி க்ளீன் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு ப்ரெஷ் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஆலினால், இது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா யூஸ், நாங்களே பார்த்திங்கன்னா இதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இதை இது வந்து மஸ்கிட்டோ நெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த கார்னர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஏசி நெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டபுள் சைடு யூஸ் பண்ணலாம். இதை இந்த ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பொருளும், ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த ஸ்க்ரீனு நீங்கள் பாருங்கள் டஸ்ட் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்றது. பார்த்தீங்கன்னா பெண்டு பைப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற பார்த்து எங்கன்னா வளைஞ்சிருக்கு மேலே பக்கம் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது. நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை இது 2 பீஸ் இருக்கும் மொத்தம், எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மேலே இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத க்ளீன் ஆகும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து க்ரில் க்ளீனர், இது இந்த க்ரில்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கார்னர்ஸில் அதில் இருக்க டஸ்ட்லாம் எடுக்கிறது. இது பாருங்கள் எப்படி பண்ணுறேன்றத, இது கூட கொஞ்சம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டமான இடத்துலலாம் இது யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், இப்போ இது ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து வெட் க்ளீனுக்கு யூஸ் பண்ணுறது. இது இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிம்மோ ஆல்ரெடி அதில் ஒன்று இருக்கும், நம்ம அதை எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கார் வாஷு அடாப்டர், இது கார் வாஷ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு இந்த சைடில் ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து வாட்டர் டியூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு கார் வாஷ் பண்ணணும் அதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளக்ஸி க்ளீனர், இது ஏதாவது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளெக்சபிள் ரெண்டு பக்கமும் திருப்பலாம். அதை இது வந்து கேஷ் கிட் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேஸ் ஸ்டவ்வில் பர்னர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அரோமைசர், இது பார்த்தீங்கன்னா நேத்ரின் பால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை போடலாம், அதான் ரசக்கற்பூரம், அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ் இந்த ஷோகேஸில் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கீங்களா அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது இது வந்து ரப்பர், இது இது வந்து வெட் க்ளீம் ட்ரம் மாட்டுறப்போ இந்த டியூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இது ரப்பர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, அதாவது கம்ப்யூட்டரு லேப்டாப்பு டிவிஸு பேக் சைடில் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. இது சின்னதாக இருக்கும் ஒரு கிட்டு, இதை வந்து மேலே இருக்க நாப்பை தனியாக பிரித்தோன்னா இது வந்து நீங்கள் பலூன் ஊதத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதை கேஸ் ஸ்டவ் இது கூட க்ளீன் பண்ணதுன்னு போட்டுருக்கு பாருங்கள், பர்னர் க்ளீனர் கூட போட்டிருக்கு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலை, இந்த தமிழில் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இல்லாமல் இருக்குது, அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றின்றதுனால தான் நம்ம இந்த ரிவ்யூ போடுறோம். இது பார்த்திங்கன்னா இது வெட் க்யூஸ், இது இது வந்து சின்ன ப்ரஷ், இது இது வந்து தண்ணி வாட்டர் வந்து க்ளீன் பண்ணுறது. பாருங்கள் எப்படி பண்ணுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சின்ன செடிங்களுக்கு தண்ணி அடிக்கிறது, அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது,
கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்ப்ரே பெயிண்டிங்கு, பெயிண்டிங் ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சர் ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும், அது மேலே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வலிச்சிங்கன்னா இது உங்களுக்கு 5 meters மேலே வரும் உங்களுக்கு. அதே மாதிரி எஜெக்ட் பட்டன் இருக்குது மேலே, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்டில் இருக்க பொருளை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு க்ளீனிங்கையும் ஒன்று ஒன்று மாற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிறதுலாம் வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. இப்போ ஃபேன்லாம் இதில் க்ளீன் பண்ண முடியாது. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14,000 வரும். இது வந்து ஃப்ரீ டெமோ வருவாங்க, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் கூட ஃப்ரீ டெமோ வருவாங்க, ஆனால் உங்களை டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வாங்கியே தீரணுன்றது. இப்போ படுறவங்க ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம் அந்த ப்ராடக்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் நாங்கள் போடுற வீடியோலாம். நாங்கள் வெரைட்டி கண்டென்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃபுட் ரிவ்யூ வீடியோவும் போடுறோம், ஃபுட் ரெசிபி வீடியோஸும் போடுறோம். அதையும் நீங்கள் பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குரு NTK சேனல்.